ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். குரு வாழ்க, குருவே துணை. காஞ்சி மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நிறைய விஷயங்களை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் வாயிலாக ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டே வந்திருக்கோம். என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நன்மையாகவும் அற்புதமாகவும் நடைபெற்று நல்ல நிலைமையில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் வருகின்ற அனைவரும் நலம் பெற்று வாழ நானும் இறைவனை தியானிக்கிறேன். நிறைய தலைப்புகளில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அந்த விஷயங்கள் உண்மையாகவும் இருக்கிறது, உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு சூப்பர் தலைப்பு, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குபவர்கள் இவர்கள் தான். இதை தலைப்பு ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் இதான் நடக்கும். குற்றம் கண்டுபிடித்து பெயர் வாங்குபவர்கள் இவர்கள் தான். என்ன சார் தலைப்பு வித்தியாசமாக இருக்குது? யார் தான் குற்றம் சொல்லலைன்னா, குற்றம் சொல்லி பழகி அது மாறாமல் இருக்கிறதுக்கு சில கிரக சேர்க்கைகள் இருக்குது. அந்த கிரக சேர்க்கையில் தலையாய கிரக சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் எடுத்து செக் பண்ணிக்கலாம். சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் இது கிரக சேர்க்கையாக இருந்தால் இந்த குற்றம் கண்டுபிடிக்கும் மனப்பான்மைங்கிறது 100க்கு 100 இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஃபேன் ஏன் ஓடுது, டிவி ஏன் ஓடுது, ஏன் லைட் போடலை, வெளியில் செப்பலெல்லாம் அப்படியே கழட்டி விட்ருக்கீங்க சௌரியமாக, கதவை சாத்தாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கேட் ஏன் திறந்துருக்கு, இப்போ நண்பர்களோடு வர்றாங்கன்னா ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்குது, அந்த இடத்துல அப்படி இருக்குன்னு ஒரு குற்ற உணர்வு, குற்ற மனப்பான்மை, குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். சனியும் சந்திரனும், ஏன்னா மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன், சனி 2.5 வருஷம் ஆகும். வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன், 2.5 நாளில் நகர்ந்துருவார். 2.5 வருஷம் வேகமாக போகாமல் மெதுவாக போயிட்டுருக்கிற கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. 2.5 நாளில் அசுர வேகத்தில் நகர்ற கிரகம் சந்திரன். இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு இடத்துல இருந்தால் இதுக்கு பேர் சனி சந்திரன் காம்பினேஷன்னு பேர். குற்றம் கண்டுபிடிக்கிற, ஏன்னா மனோகாரகன் சந்திரன், சனி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நேர்மை. அப்போ அந்த மனசில் எங்கே தப்பு நடக்குதோ அது சுட்டி காட்டலின்னா தூக்கம் வராது. இதனால் என்னாகும், அவரை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். ஒரு கிளைண்ட் எங்கிட்ட வர்றாங்க, அம்மா மகன், அந்த அம்மாவுக்கு சனி சந்திரன் சேர்க்க ஜாதகத்தில். குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கும் புலவர்களில் நீங்களும் ஒருவர்னு நான் சொல்கிறேன். அப்படி சிரிக்கிறாங்க, மகன் அதுக்கு மேலே சிரிக்கிறார். ஏம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், என் கேரக்டர் அப்படியே அச்சசலாக சொல்லிட்டீங்க, எனக்கே சிரிப்பை வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மகன், சார் இவங்க மட்டும் குற்றம் சொல்லாமல் இருந்தேன்னா இவங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் சார். அந்த பையன், அப்போது எங்கேயோ இவங்ககிட்ட ஒரு தப்பு இருக்குது, அதீதமான பெரிய தப்பு இருக்குன்னா குற்றம் சொல்கிறதுல தான். அவர் சரியில்லை, அவர் பண்ணுறது அது சரியில்லை, இவர் பண்ணுறது இங்கே சரியில்லை, அவர் செய்கிற இப்படி செய்யலாமா, இதெல்லாம் கரெக்டாக, இப்படி செஞ்சால் எப்படி பொழைக்கிறது, இப்படி செஞ்சால் வாழ முடியுமா, இப்படி செஞ்சால் தப்பு நடந்துடா, இப்படி செஞ்சால் அப்படி, இப்படியே சொல்லி சொல்லி குற்றத்தை சொல்லி சொல்லி பக்கத்துலேயே யாரும் நெருங்க முடியாது. சனிசந்திரனோட வேலை. அதே போல் சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு வைங்க, சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் நிற்குது. அப்போ பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த இதுவும் பயங்கரமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிறது. சனி சந்திரன் சாரம், சந்திரன் சனி சாரம், சந்திரன் சனி ஸ்டாரில் எங்காவது டெபாசிட் ஆகிருக்கு, இல்லை சனி சந்திரன் ஸ்டார் எங்காவது டெபாசிட் ஆகிருக்கு. சனி சந்திரன் நேரடியாக பார்த்துக்கிறாங்க, சனி சந்திரன் சேர்ந்துக்கிறாங்க, இதுதான் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் இருந்தால் இவங்ககிட்ட இந்த குணம் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு குணம், இந்த குணத்தை தாண்டி அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன தெரியுங்களா, உழைச்சி சம்பாதிச்சு ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஆளாக வரணுங்கிற வைராகியம் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்ககிட்ட. ஒரு நாளைக்காவது இந்த சமுதாயத்தில் பெரிய ஆளாக நான் வந்தே தீர்வேங்கிற அந்த எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த எண்ணம். அது ஒரு பெரிய ப்ளஸ். இதுக்கு பேர் புணர்ப்பு தோஷம்னு கூட சொல்லுவோம். இவங்களுக்கு நடக்க வேண்டிய சம்பவம்,
கடைசி நேரத்தில் கூட மாறிடும். இப்போ ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு ஒரு சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்குது, இல்லை மாப்பிள்ளைக்கு இருக்குன்னா கல்யாண விஷயத்தில் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனையாகும். இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை ஃபோன் பேச விடக்கூடாது கல்யாண காலகட்டத்தில். ஏன் தெரியுங்களா? குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏழு மணிக்கு கூப்பிடணுன்னா கூப்பிடல, ஏழை காலுக்கு கூப்பிட்றேன். ஏழுக்கும் ஏழை காலுக்கும் என்ன அஞ்சு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டா? இல்லையே, கால் மணி நேரம் வெயிட் பண்ணிட்டோம்ல அப்படிம்பார். அப்போ குற்றம், அங்கே குற்றம் வந்துடும். அப்போ ஃபோன் பேசும்போதே சண்டை வந்துடும், எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல. ஃபோன் பேசி கல்யாணம் என்ன ஜாதகத்தில் 99% சனிச்சந்திரன் சேர்ந்துருக்கும். பரிகாரம் ஒரு பரிகாரம் இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிறத மாற்றிடுங்க, தூக்கி ஓரமாக போட்டுருங்க. இந்த உலகத்தை திருத்தி நான் போய் இமயமலையில் கொடியை நடாமல் விடமாட்டேன்னு நிற்குது, அது தேவையில்லையே. சமுதாய அக்கறை இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த அக்கறை அடுத்தவர்களை குற்றம் சொல்லி வரக்கூடாது, நமக்கு நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த அக்கறைக்கு சக்தி ஜாஸ்தி. அதனால் சனிச்சந்திரன் இணைவு, நான் மேற்சொன்ன காம்பினேஷன் யாருக்காவது இருந்ததுன்னா அமைதியாக ரிலாக்ஸாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை சொல்லாமல் குற்றம் சொல்லாமல் இருந்தால் சேஃப். இப்போ உணவு பரிமாறும் போது எல்லாம் ஒரு அஞ்சாறு ஐட்டம் செஞ்சுருப்பாங்க, மோர் அடிச்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமில்லம்பாங்க. அந்த அம்மா இப்படி நொந்துரும், ஏயா உனக்காக ஒரு 4 மணி நேரம் சமையல் பண்ணியிருக்கிறேன், இந்த குளிர்காலத்தில் உனக்கு மோர் கேட்குதா? இல்லை இந்த கொஞ்சம் டைஜிஷன் ஆகிருக்கும் அப்படிம்பார். அங்கே தான் நிற்கும் அந்த கிரகம், சூப்பராக வேலை செய்யும். நிறைய பேர் சொல்லி புலம்பியிருக்காங்க, ஆமாம் சார் கரெக்ட் சார் அக்யூரேட்டாக சொல்லிட்டீங்கம்பாங்க. அப்போ இவர்கள் அந்த குற்றம் கண்டுபிடிக்கும் மனப்பான்மையிலிருந்து விலகி அமைதியாக இருந்தால் ஒரு எவர்கிரீன் சக்ஸஸ் ஆவாங்க லைஃப்பில், ஒரு பெரிய வளர்ச்சி இவர்களுக்கு காத்துட்ருக்கும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவினாசி வி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன்.